SaraFm and நான் உங்கள் சரண்யா ஃப்ரம் SaraFm. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவோ ஒரு அழகான கவிதையோட ஆரம்பிக்க போறேன். ஸோ உங்களுக்காக வந்து நான் அந்த கவிதையை படிச்சு காட்டுறேன். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவள் விழி சொல்லும் பொய்களில் மெய்களை அறிய அறிவிலியாய் இன்று வரை நான். மெய்கள் களைவது அறிவு எனின் பொய்களில் தொலைவது காதல். மறுபடியும் நான் உங்களுக்கு கவிதை படிச்சு காட்டுறேன். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவள் விழி சொல்லும் பொய்களில் மெய்களை அறிய அறிவிலியாய் இன்று வரை நான். மெய்கள் களைவது அறிவியனின் பொய்களில் தொலைவது காதல். இந்த கவிதையை யாரு எழுதுனாங்கன்னு பார்த்தா சிவா சங்கர். இந்த மாதிரி உங்களோட கவிதை இல்ல ஸ்டோரிஸ் மெசேஜ் அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு உங்களோட ஸ்டோரிஸை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இல்லைனா இன்ஸ்டால வந்து எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட ஸ்டோரியும் இந்த மாதிரி வந்து நம்ம படிச்சு காட்டலாம். ஸோ இன்னைக்கு இந்த டாபிக்ல போலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் அனிமல்ஸ். ஸோ ஒன் பை ஒன்னா நான் இதை சொல்லி முடிச்சோன்னே உங்களுக்கு வந்து எது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல ஆட் பண்ணுங்க. ஸோ ஒன் பை ஒன்னா போலாம் வாங்க. இந்த டாபிக்ல ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு க்வெஸ்டின் இருக்கு. க்வெஸ்டின் என்னன்னா, எவ்வளவு நாள் வந்துட்டு உங்களால சாப்பிடாம உயிர் வாழ முடியும்? ஒரு நாள் சாப்பிடாம இருந்தோம்னா நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டு நாள் வந்து தாக்கு பிடிப்போமா? மேக்ஸிமம் வந்துட்டு 1 வீக் தண்ணி மட்டும் குடிச்சுட்டு நம்மளால தாக்கு பிடிக்க முடியும் வச்சுக்கோங்க. ஆனா டாரன்டியூலா ஸ்பைடர் அப்படின்னு படுற ஸ்பைடர் வந்துட்டு 1 மாசம் இல்ல, 2 மாசம் இல்ல, இல்ல 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம உயிர் வாழுமாமா. ஸோ இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு டாரன்டியூலா ஸ்பைடர் வந்துட்டு 2 வருஷம் உயிர் வாழுமா? இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தா, டாரன்டியூலா ஸ்பைடருக்கு வந்து எதுவுமே ஆகாதாமா, அது வந்து இல்லாகாது, இல்ல அதுக்கு ஃபீவர் அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு இதனால அஃபெக்ட் ஆகாதாமா, 2 இயர்ஸ் வந்துட்டு டாரன்டியூலா ஸ்பைடர் வந்துட்டு உயிர் வாழ முடியும் ஃபுட் இல்லாம. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா, ஃப்ராக் வந்துட்டு தண்ணிக்குள்ள இருக்கும் போது என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? எப்படிடா இதுக்கு வந்து தாகம் எடுத்துச்சுன்னா எப்படி தண்ணி குடிக்குமா, தாகம் எடுக்குமா, அந்த மாதிரி சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா? வெல், ஃப்ராக்ஸ் வந்துட்டு தண்ணிய குடிக்காதாமா. இதுதான் வந்து செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஃப்ராகுக்கு வந்துட்டு அதோட ஒரு லேயர் வந்துட்டு வாட்டரை ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணிக்குமாமா. ஸோ ஃப்ராக் வந்துட்டு தண்ணி குடிக்காது. ஸோ இதுதான் வந்து செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். தேர்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்தா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டா இருக்கும். நம்மளால மேக்ஸிமம் எவ்வளவு சாப்பிட முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனா கொரிலா வந்துட்டு 20 kg ஃபுட் வந்து 1 நாளைக்கு மட்டும் சாப்பிடுமாமா. 2 மச்ல யோசிச்சு பாருங்களேன். யாராவது கொரிலாவை பெட்டா வளர்த்துனாங்கன்னா அவங்களோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். ஸோ கொரிலா என்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தா, ஸ்டெம் இல்ல லீவ்ஸ் பிரான்ச் அந்த மாதிரி தான் வந்துட்டு டெய்லி சாப்பிடுமாமா. ஸோ இதுதான் வந்துட்டு தேர்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா, ஆயிஸ்டர் இருக்குல்ல, ஸோ ஆயிஸ்டர் வந்துட்டு தன்னைத்தானே மேலாவும் ஃபீமேலாவும் அதோட ஜெண்டரை வந்து அது வந்து மாத்திக்க முடியுமாமா. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்ல. அதுக்கு வந்து எப்ப பையனா இருக்குமோ அது வந்து பையனா மாறிக்கும், எப்ப வந்துட்டு அதுக்கு பொண்ணா இருக்குமோ அப்ப வந்து பொண்ணா மாறிக்கும். இந்த மாதிரி அதுக்கு இஷ்டப்படி வந்துட்டு ஆயிஸ்டர் தன்னோட ஜெண்டரை வந்து மாத்திக்குமாமா. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் ஆயிஸ்டர் என்னன்னு பார்த்தா, ஆயிஸ்டர் வந்துட்டு சாப்பிடுவாங்கல்ல, ஸோ சாப்பிடும் போது ரா சாப்பிட்டாங்க அப்படின்னா அது வந்து உயிரோட தான் சாப்பிடுறாங்களாமா. ஏன்னா செத்த ஆயிஸ்டர் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஐ மீன் ரா சொல்றேன். ஸோ ரா என்னைக்காச்சும் ஆயிஸ்டர் சாப்பிட்டாங்கன்னா அது வந்துட்டு உயிரோட தான் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா, நம்மளுக்கு எல்லாருக்குமே கையில நம்ம ஏதாவது கட் பண்ணோம்னா வந்துட்டு நம்மளுக்கு என்ன கலர் பிளட் வரும்? ரெட் கலர். ஆனா ஆக்டோபஸ் மட்டும் ப்ளூ கலர்ல பிளட் வருமா? ரொம்பவே அழகா இருக்கும்ல ப்ளூ கலர்ல பிளட் வந்தா. ஸோ ஆக்டோபஸ் வந்துட்டு ப்ளூ கலர் பிளட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் ஆக்டோபஸ் என்னன்னா, ஆக்டோபஸ் வந்துட்டு 1 ஹார்ட் இல்ல 2 ஹார்ட் இல்ல, ஆக்டோபஸ்க்கு 3 ஹார்ட்ஸ் இருக்காமா. ஸோ இதுதான் வந்துட்டு 5th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். நெக்ஸ்ட் வந்து 6th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா, ஹம்மிங் பேர்டு இருக்குல்ல, ஹம்மிங் பேர்டு வந்துட்டு பேக்வேர்ட் டிரெக்ஷன்ல அதால ஃப்ளை பண்ண முடியுமா? ரொம்ப கியூட்டா இருக்கும்ல ஹம்மிங் பேர்டு வந்துட்டு பேக்வேர்ட் டிரெக்ஷன்ல ஃப்ளை பண்ணா. ஸோ இது நீங்க எனக்காச்சும் பாத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல ஆட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு 6th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். 7th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா, ஆஸ்ட்ரிச்சோட ஐஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஆஸ்ட்ரிச்சோட பிரெயினை விட அதிகமா இருக்குமா? அப்போ ஆஸ்ட்ரிச்சோட பிரெயின் எவ்வளவு குட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஆஸ்ட்ரிச்சோட ஐஸ் வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும், அதே மாதிரி அதோட பிரெயின் வந்து குட்டியா இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். 8th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா, கேட்டர்பில்லர் இருக்கும்ல, அது பார்த்தானா எவ்வளவுண்டு இருக்கும் நம்மளுக்கே தெரியும். அந்த கேட்டர்பில்லருக்கு வந்து 4000 மசில்ஸ் இருக்காமா? அது எவ்வளவு அதிகம்னு பார்த்தா, ஹியூமனுக்கு வந்து மொத்தமாவே பார்த்தா ஒரு 400 மசில் அந்த மாதிரி தான் இருக்குமாமா. பட் இந்த கேட்டர்பில்லருக்கு வந்துட்டு மொத்தமா 4000 மசில் இருக்காமா? அதோட ஹெட் ரீஜன்ல மட்டுமே பார்த்தா 250 மசிலுக்கு மேல இருக்காமா? ஸோ அது நூண்டு கேட்டர்பில்லருக்கு இவ்வளவு மசில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா, இப்ப வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு விஷயத்த எங்கேயாவது வச்சிருப்போம், லைக் போன் எங்கேயாவது வச்சிருப்போம், உடனே எங்க வச்சிருக்கோம் மறந்துருவோம்ல, அந்த மாதிரி ஸ்குவிரல் வந்துட்டு எப்பயுமே அதோட ஃபுட் எங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துருமாமா. இதுதான் வந்துட்டு 9th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்.
ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று கூட வந்து நான் படித்தேன். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சோம்னா அது வந்து நம்ம மறந்துடுவோமா, அதே மாதிரி ரைட் ஹேண்டில் வந்து ஏதாவது ஒரு திங்கை வச்சோம்னா அது வந்து நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இதை என்னைக்காச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்லாம் ஆட் பண்ணுங்கள். லாஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா, இப்போ நம்ம ஊரில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஊரில் வந்துட்டு ஒரு ஆக்சன்ட் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல இருக்கவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, அதே மாதிரி திருநெல்வேலி இருக்கவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க, மதுரை இருக்கவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி கவுக்கும் வந்துட்டு ஆக்சன்ட் இருக்குமா, கவு வந்துட்டு கத்தும் இல்ல, ஸோ அதுக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்டா மாவோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் இல்ல, ஸோ அதுக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்சன்ட் இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு லாஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இந்த 10 ஃபேக்ட்லயும் வந்துட்டு உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல ஆட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. அதே மாதிரி மறந்துடாதீங்க, உங்களுக்கு வந்து ஏதாவது கவிதை இல்ல போயம் ஐ மீன் கவிதை இல்லைனா ஏதாச்சும் ஸ்டோரி இந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் அப்படிங்க.